அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லஜன் மீடியா அஸ்லாமு ஸ்ரீகுமார். நான் இப்போ சொல்ல போகிற நியூஸ் வந்து யாருக்கு சந்தோஷமான நியூஸோ இல்லையோ, டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 15th வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து கொரோனாவுடைய கோரோ தாண்டவம் அதிகமாயிருச்சு. நேற்று நாங்கள் அப்லோட் பண்ண ஒரு டிபேட்லேயும் வந்து இதை பற்றி பேசியிருந்தோம். ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து நாங்கள் பேசியிருப்போம், அதுக்கப்புறம் ஒரு 6 மினிட்ஸ்க்கு மேலே அந்த கொரோனா 1162 பேர் இன்றைக்கி மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற இமேஜ் மட்டும் 6 மினிட்ஸ் ஃபுல்லாக ஸ்க்ரோல் ஆகிடும். ஏன் அப்படின்னா, அதை வந்து மக்கள் கண் வழியாக பார்க்குறாங்க, காது வழியாக நாங்கள் சொன்னதை வந்து கேட்டிருப்பாங்க. அந்த கண் வழியாக பார்த்த அந்த விஷயம் வந்து மூளைக்குள்ளே போய் அப்படியே பதியணும். 1162 பேர் ஒரு நாளில் பாதிக்கப்படுறாங்க, அப்போ போக போக என்ன ஆகும் அப்படிங்கிற வந்து மக்கள் யோசிக்கணும். யோசிக்காமல் வந்து மக்கள் அசால்ட்டாக செயல்படுறதுனால தான் முதலமைச்சர் வந்து சொல்கிறார், விழித்திரு விலகிரு வீட்டில் இரு. ஒவ்வொரு வீடியோலையும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும், அவரும் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஆனால் கேட்கறது கிடையாது. தனி மனித இடைவேளை வந்து இது பண்ணணும்னு சொல்கிறாரு, சோசியல் டிஸ்டன்சிங் கீப் அப் பண்ணணும்னு சொல்கிறாரு, மாஸ்க் போட்டுங்கன்னு சொல்கிறாரு, இது எதையுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எல்லாம் கழட்டி விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அன்லாக் பண்ணி விட்டாங்க எல்லாத்தையும், அதனால் ஃப்ரீ டு கோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. நோயுடைய எண்ணிக்கையோ அதிகமாகிட்டுருங்கிற பயம் கிடையாது, எங்கே நம்மளுக்கும் வந்துட போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது கூட கிடையாமல் ஏதோ ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த மாதிரி நினச்சி மக்கள்லாம் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து என்றைக்குமே வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது அது வந்து சரியாக போகிறதே கிடையாது. தமிழகத்தில் தான் வந்துட்டு நோயினுடைய எண்ணிக்கையும் சரி, அதே மாதிரி இறப்பு விகிதமும் சரி, குணமடைந்தவர்கள் எண்ணிக்கையும் சரி, அதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. ஓரளவுக்கு எல்லாத்தையும் க்யூர் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு முதல்வர் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லிகிட்ருக்காரு. நம்ம நாட்டில் தான் வந்து டெத் ரேட்டும் கம்மி, குணமடைந்து போகிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மக்கள் வந்து கவர்மெண்ட் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னமே இன்க்ரீஸ் தான் தவிர குறையிறதுக்கான சான்சஸ் கிடையாது. கவர்மெண்ட் சொல்கிறத கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்டா இவ்வளோ கோவப்பட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசுகிற அப்படின்னா, அந்தளவுக்கு ஆக்கிட்டீங்களே, அந்தளவுக்கு ஆக்கிட்டோம் நம்ம எல்லோரும். நீ மட்டும் யோக்கியமா அப்படின்னு கேட்குறீங்க, நம்மளும் ஆகிட்டோம், நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆகிட்டோம். நோயினுடைய பாதிப்பு வந்து அதிகமாகிட்டோம், ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அதாவது வந்து இப்போ 10ஆம் வகுப்பு தேர்வு வந்து 2 மாதங்களுக்கு தள்ளி வைக்க சொல்லி ஆசிரியர் சங்கம் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ 15ஆம் தேதி தேர்வு வரப்போது இவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க, 2 மந்த்ஸ் தள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு. சி, என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ் பேப்பர்ஸ் மார்க்ஸ் உயிருக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா இது எதுவுமே என்னை பொறுத்தளவு முக்கியம் கிடையாது. உயிர் தான் முதல் முக்கியம், உயிர் இருந்தால் எப்போ வேணால் எதை வேணால் பண்ணிக்கலாம். நாட்டோட பொருளாதார நிலைமைக்கே நான் தான் சொன்னேன், எல்லாம் சரியாக இருந்துட்டுனா இந்த நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா எக்கனாமிக் லெவலில் எவ்வளோ ஹையாக வேணால் கொண்டு போய்க்கலாம், எத்தனை எக்ஸாம் வேணால் வச்சுக்கலாம். நோயை வந்து முதல் கட்டுப்படுத்தணும். இப்போ இவங்க எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க, அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ரூமுக்கு இத்தனை செட்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார வைக்கிறாங்க, மாஸ்க் கொடுக்குறாங்க, சானிடைசர் சொல்லி கையை வாஷ் பண்ண சொல்கிறாங்க, எல்லாம் பண்ண சொல்லி உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ இதை ட்ராவல் என்ன தான் நீங்கள் தனி மனிதர்களை விட்டு உட்கார வச்சாலும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா நோய் வந்து எப்படி பரவுது அப்படின்ட்டு. அப்படி ஒரு வேளை பரவி ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவன் வீட்டுக்கு போகும்போது ஹி வில் பி நார்மல், அவன் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும், நோய் அவனுக்குள்ளே இருக்கிறது அவனுக்கே தெரியாது. அப்படி வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் அதனால் பாதிக்கப்பட்டாலும் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் இவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தோம், வந்து யாருக்கா ஒருத்தருக்கு பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஏற்கனவே 12 வயசுக்கு கீழே உள்ளவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க, அதையும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. போத் கவர்மெண்ட்ஸ், ரெண்டு கவர்மெண்ட்டுமே கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த தனி மனித இடைவேளை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாஸ்க் வியர் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னுமே நம்மளே வந்து நம்மளுக்கு சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு தயவுசெய்து தனி மனித இடைவேளையும்
அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாஸ்க் போடுறது, இந்த சானிடைசர் யூஸ் பண்ணி கை வாஷ் பண்ணுறது, வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரப்போ சோப்புலாம் போட்டு கைகாலெலாம் வாஷ் பண்ணிட்டு உள்ளே போகிறது, அதெல்லாம் வந்து கீப் திஸ் ஆஸ் மேண்டேட்டரி. நோயை வந்து அழிக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, பட் நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். நோய் அதிகரிக்க அதிகரிக்க அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கோம் எல்லோரும். ஸோ தயவுசெய்து தமிழகம் வந்து கொரோனா இல்லாத மாநிலமாக உருவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையும். ஸோ அதுக்கு மக்கள் நம்முடைய ஒத்துழைப்பு 100% ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே முக்கியம். ஸோ அதை எந்தளவுக்கு கொடுக்க முடியுங்கிறத மக்கள் நம்ம தான் பார்க்கணும். இந்த 10வது பொதுத்தேர்வு பொறுத்தளவு ஆசிட் சாம் கம்மி, 10வது பொதுத்தேர்வு பொறுத்தளவு எக்ஸாமை வந்து 2 மந்த்ஸ் போஸ்ட்போன் பண்ண சொல்லி டீச்சர்ஸ் அசோசியேஷன் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. சீக்கிரமே வந்து விசாரணைக்கு வரும். மாணவர்களுடைய நலனை கருதி, மாணவர்களுடைய நலனை கருதணும் கண்டிப்பாக. கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கோர்ட்டாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, மாணவர்களுடைய நலனை கருதி எந்த ஒரு விஷயம்னாலும் பண்ணணும். இதை வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கோரிக்கையாக எங்கள் டீம் சார்பாக, எங்கள் சேனல் சார்பாக நான் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு மாணவனுடைய நலனும் வந்து கவர்மெண்ட்டுக்கும் முக்கியம், எல்லாத்துக்கும் முக்கியம். ஸோ வந்து எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நெசசிட்டி இஸ் த பெஸ்ட். அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்டுடைய நலனும் அவனுடைய ஆரோக்கியமும் கண்டிப்பாக வந்து முக்கியம். சென்னையில் வந்து ரொம்பவே அத்துமீறி போயிட்டு இருக்கு கொரோனாவோட பாதிப்பு. ஸோ எந்தளவுக்கு எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங், லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.